ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி நூடுல் சலாட் செய்ய போகிறேன். இந்த சுவையான நூடுல் சலாட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மல்லியிலே எடுத்து நல்லா கழுவி போட்டு என்னட்ட இன்றைக்கு மல்லியில தான் இருக்குது, அதனால் நான் மல்லியிலேயே கட் பண்ணி போடுறேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்ல குருணியாக கட் பண்ண வேணும். மூன்று முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன். இந்த முட்டையையும் ஒவ்வொரு முட்டையையும் நான் நாலு துண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். முட்டை கூட போட விரும்பினாலும் கூட போடலாம். நான் இன்றைக்கு மூன்று முட்டை அவிச்சிருக்கிறேன். இது டின்னில் இருக்கிற ஏப்சனும் கரட்டும் பட்டாணி, பச்சை பட்டாணியும் கரட்டும் இதை அவிச்சு இப்படியே டின்னில் அடைச்சபடி வரும். இந்த சலாட்டுக்கு, நூடுல் சலாட்டுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டியில் உப்பு, பிரியாணியில் தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த நூடில் அதுக்கு போட்டு அவிச்செடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணியில் எடுத்து எறிஞ்சு விடுவோம், தேவையில்லை. நீ இந்த நூடில் வந்து நல்லா அவியக்கூடாது, அதுக்காண்டி அவியாமையும் இருக்கக்கூடாது. ஓரளவு சாஃப்டாக அவிஞ்சு வர வேணும். அதுக்கு பிறகு இது பச்சை பப்ரிக்கா, குடமிளகாய் இதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்ல குருணியாக கட் பண்ண வெங்காயம் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த டின்னில் இருந்தெடுத்த கரட்டும் பட்டாணியும், அந்த கரட் இப்படித்தான் இருக்கும், சின்ன சின்ன கரட்டாக இருக்கும். இது நல்ல டேஸ்டாக இருக்கும் நூடுல் சலாட்டுக்கு போட, இது போட்டு தான் செய்வினா. இது இல்லாதாக்கள் ஃப்ரெஷ்ஷாக கரட்டையும் பட்டாணியையும் அவிச்சு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு போட்டும் இதோட சேர்த்து கலக்கலாம். கிணக்க தண்ணி விட்டு அவிக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். நூடிலுக்கு உப்பு போட்டு தான் அவிச்சேனான். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கிறேன். இதோட ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் போட போகிறேன். மிளகுத்தூள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அதுன்ற சுவை வரும். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நான் கொஞ்சம் கூடவாக தான் போட்டிருக்கிறேன். மயோனேஸ், மயோனேஸும் கொஞ்சம் கூடவாக போட்டுத்தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேணும். இந்த கரட் பட்டாணி எல்லாம் ஏற்கனவே அவிஞ்சு தான் இருக்குது, சரியான சாஃப்டாக இருக்கும். கவனமாக கலந்து விட வேணும், இல்லாதெல்லாம் பிஞ்சு போயிடும். மெதுவாக கலந்து விட வேணும். மயோனைஸ் எல்லாத்தோடும் சேர வேணும். இது நல்ல ஈஸியாக செய்திடலாம். சின்ன ஆக்களுக்கு இது நல்லா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவினம். ஜெர்மனியில் இது ஒரு மத்தியான சாப்பாடு,
இதோட சேர்த்து பூஸ்ட் ஏதாவது அவிச்சு அல்லது பொறிச்சு சாப்பிடுவினாம் அல்லது ரச்சி ஏதும் சேர்த்து சாப்பிடுவினாம் உப்பு காணாம இருக்குது இன்னும் கொஞ்சமா உப்பு போடுறேன் வெட்டி வச்சிருந்த மல்லியிலையும் கொஞ்சம் மேல தூவி கலந்து விட போறேன் எப்படி சர்வ் பண்ணலாம்னு சொல்லி பாப்பம் நல்ல சுவையான நூடுல் சலாட் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் சின்னாக்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும் ஈஸியாயும் செய்திடலாம் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம்